ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்றும். சனத் நிஷாந்தவின் விபத்து மரணம். முன்னுக்கு பின் முரணாக பேசும் சாரதிகள். வெள்ளை நிற மர்மக்கார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் விபத்து மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது மனைவி புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் சிஐடி விசாரணைகளை முடுக்கியுள்ளனர். சனத் நிஷாந்தவின் வாகன சாரதியும் அவரது வாகனத்தை மோதிய கண்டெய்னரின் சாரதியும் முரண்பட்ட தகவல்களை வழங்கியுள்ளனர். இதில் வெள்ளை நிற காரொன்று சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சனத் நிஷாந்தவின் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளான கொள்கலன் பாரவூர்தியின் சாரதியிடம் சுமார் 5 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவினரால் குறித்த கொள்கலன் சாரதியிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் வாகனம் கொள்கலன் பாரவூர்தியை முந்திச் செல்ல முற்பட்ட போது பின்னாலிருந்து வெள்ளை நிற காரொன்று வேகமாக வந்ததாகவும், விபத்தை தவிர்ப்பதற்காக இடப்புறமாக சென்றபோது அந்த கார் முந்திச் செல்கையில் விபத்தை தவிர்ப்பதற்காக மீண்டும் இடப்பக்கமாக திருப்பிய போது விபத்து ஏற்பட்டதாகவும் சனத் நிஷாந்த் பயணித்த வாகனத்தின் சாரதி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் கண்டெய்னர் டிரக் சாரதியோ தன்னை முந்திச் சென்ற வெள்ளை நிற கார் அல்லது வேறு எந்த வாகனமும் நினைவுக்கு வரவில்லை என்றும், முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் வாகனம் கண்டெய்னர் டிரக்கின் பின்பகுதியில் மோதியது மட்டுமே நினைவில் இருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மற்றும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி கொல்லப்பட்ட கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்து இடம்பெற்ற போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் வாகனத்தை வேறு எந்த வாகனமும் முந்திச் செல்லவில்லை என குற்ற புலனாய்வு பிரிவினர் இதுவரை மேற்கொண்ட விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சனத் நிஷாந்தவின் வாகனத்தின் சாரதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிஐடியின் கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் விபத்து இடம்பெற்ற போது நெடுஞ்சாலையில் வாகனங்கள் பயணித்த இடங்களின் சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். விபத்தின் போது அதிவேக நெடுஞ்சாலையில் ஒரே ஒரு வெள்ளை நிற கார் கொழும்பு நோக்கி பயணித்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெறுவதற்கு நீண்ட நேரத்திற்கு முன்னர் அதே வாகனம் ஜாயலையை கடந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. விபத்து சந்தேகத்திற்குரியது எனவும் இது தொடர்பில் முறையான விசாரணையை நடத்துமாறும் கோரி மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் மனைவி சட்டத்தரணி சமரி பிரியங்கா குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கொள்கலன் பாரவூர்தி சாரதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மற்றும் அவரது தனிப்பட்ட பாதுகாவலரின் மரணத்திற்கு காரணமான விபத்து தொடர்பில் சிஐடி ஏற்கனவே விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது.